Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே கியூட்டான டூட்டு ஸ்கர்ட் போட்டோ கிராப் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்துட்டு ஜஸ்ட் பார்ன் பேபில இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹாலோவீன் பார்ட்டிக்கெல்லாம் கூட இந்த வந்து ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே கியூட்டா இருக்கும். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கம்மி பட்ஜெட்ல நம்ம ரொம்ப சூப்பரா வந்து ரெடி பண்ணிட முடியும். இதுக்கு கொஞ்சம் பீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் எலாஸ்டிக் பேண்ட், நார்மல் காட்டன் த்ரெட் அண்ட் நீடில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார்ட்போர்ட் அண்ட் டியூல் ஃபேப்ரிக். இது வந்துட்டு நார்மல் நெட் ஃபேப்ரிக் தான். இது நம்ம பிளேட் டெக்கரேஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஒரு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 ருபீஸ் தான். ஆன்லைன்லேயே இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க, உங்கள் பேபியோட ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேபி செஃப் அண்ட் ஏஞ்சல் பேபியோட ஃபேரி விங் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஃபோட்டோ க்ராப் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ டூட்டு ஸ்கர்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபேப்ரிக், அதாவது நெட் ஃபேப்ரிக்கை எடுத்து ரேண்டமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால சிங்கிள் லேயர் நீங்கள் கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரிப்ஸை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கட் பண்ண முடியும். நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண மெட்டீரியலை திரும்பவும் ரீயூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஷேப் வந்து ப்ராப்பராக இல்லை. பட் நான் ரேண்டமாக தான் மெட்டீரியல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேவையான மீட்டர்ஸ் கணக்கில் வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்துட்டு ஒரு 6 மீட்டர்ஸ் வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் பார்ன் பேபினா. உங்களோட பேபியோட ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் பீஸாக வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் பேண்டை வந்துட்டு உங்களோட பேபியோட ஹிப்பை மெஷர் பண்ணி அதை விட ஒரு 2 இன்ச்சு கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. நான் இந்த சிலிண்டர் சைஸில் தான் பண்ண போகிறேன், அதனால் நான் அப்படியே டைரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண பீஸை நார்மல் காட்டன் த்ரெட் வச்சு ஜாயின் பண்ணிக்காங்க. நார்மலாக நம்ம எம்மிங் போடுற மாதிரியே நீங்கள் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஹிப்பில் போடும்போது அது பிஞ்சு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த எலாஸ்டிக் பேண்டை அந்த கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் கட் பண்ண ஸ்ட்ரிப்ஸில் ஒரு 3-4 ஸ்ட்ரிப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ப்ளஃபியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கர்ட் கிடைக்கும். ஸோ ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிடிலில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி அதை தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது நான் காட்டுறேன் பாருங்கள். எலாஸ்டிக் பேண்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த மிடில் சைடை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி ஒரு சின்ன பெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அந்த பேலன்ஸ் இருக்க அந்த டெய்லை வந்துட்டு லிஃப்ட் பண்ணணும். ஒன்ஸ் வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எலாஸ்டிக் பேண்டில் அது செட் ஆகிடும். ஸோ கீழே லென்த் பற்றிலாம் இப்போ நீங்கள் வரி பண்ண வேண்டாம், இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. எலாஸ்டிக் பேண்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த மேலே இருக்க பெண்ட் வழியாக கீழே இருக்க டெய்லை வந்துட்டு மேலே வந்து இழுத்துட்டு அதை கொஞ்சம் டைட் பண்ணி அதை கிட்ட, அதாவது எவ்வளோ க்ளோஸாக வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வந்து ப்ளஃபியாக வந்துட்டு அது தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். கீழே வந்து அன்இவனாக இருக்குது இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களோட பேபிக்கு உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக என்னோடய கையிலேயே மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே ரேண்டமாக கட் பண்ணிகிட்டே வரேன். நெட் ஃபேப்ரிக்னால உங்களுக்கு ஈவனான லென்த் வந்து கிடைக்காது, அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு எண்டில் பார்க்கும்போது. எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அந்த எலாஸ்டிக் பேண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாப்க்கும் ஹேர் பேண்டுக்கும் ஃப்ளவர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரிப்ஸில் வந்துட்டு நல்லா திக்காக வந்துட்டு ஒரு 7 ஸ்ட்ரிப் 8 ஸ்ட்ரிப் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ப்ளஃபியான ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒரு 3 வாட்டி வந்துட்டு இல்லை 4 வாட்டி கூட சுற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே வந்துட்டு இருக்க ஜாயிண்ட்டில் நான் வந்துட்டு த்ரெட்டு போட்டு நார்மலாக டைட்டாக கட்டிக்கிறேன். நார்மல் முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது இந்த கட் பண்ண சைடில், இந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ண சைட்லேயே வந்துட்டு அந்த சில ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி உங்கள் கையிலேயே நல்லா பிரித்து விட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும்.
பட் இன்னும் எக்ஸாக்டாக அந்த ஃப்ளவர் லுக் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ட் பண்ணி மேலே உங்களுக்கு என்ன சைஸில் ஃப்ளவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எட்ஜஸை வந்து ட்ரிம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியான ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டுக்கும் டாப்புக்கும் வந்துட்டு ஒரு ரோப் மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு லாங் மெட்டீரியலை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி அதோட எட்ஜஸை வந்து நான் நார்மல் எம்மிங் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். நெட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து துணியெலாம் படியவே செய்யாது, அது ஒரு மாதிரி ரோல் மாதிரி தான் இருக்கும், பட் அதுவும் க்யூட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் முடித்தோடனே அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்துட்டு இந்த சைடில் இருக்குது. ஸ்டிச் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு டவுன் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வெளியே தெரியாது. இப்போ அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸில் ரெண்டு ஃப்ளார்ஸை வந்துட்டு நான் டாப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் ஸ்டிச்சிங் நீடில் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணோடனே நார்மல் முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு நம்ம ஒயிட் பீட்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன் கொடுத்து. உங்ககிட்ட ஒயிட் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அது கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ரேண்டமாக 3-4 அந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். நார்மல் முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளவரையும் இதே மாதிரி நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து டாப்பு. நெக்ஸ்ட்டு ஹேர் பேண்டுக்கும் சேம் ரோப் வந்து பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ளவரை வந்து இந்த வாட்டி சென்டரில் பண்ணாமல் சைடில் வந்துட்டு வைக்கிறோம், அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்க. சேம் வே நார்மல் த்ரெட் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்துட்டு ஒயிட் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே க்யூட்டான ஒரு ஃபோட்டோ ப்ராப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ப்ளஃபியாக புஃப்னு ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு க்யூட்டாக ஒரு சின்ன டாப், அதுக்கப்புறம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் பேண்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டூ ஸ்கர்ட் ஃபோட்டோ ப்ராப் வந்துட்டு கரண்ட்டாக செம்ம ட்ரெண்டில் இருக்குது. இதோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 400 பீஸ் ப்ளஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.